என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ மகாமேருவருக்கு எப்படி அர்ச்சனை செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கின்றோம். மகாமேருடைய அர்ச்சனை எப்படி பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி பண்ணணும், லலிதா திருஷதியா, லலிதா சாஸ்திரநாமமா, எல்லாமே கிளியராக நான் ஒரு பதிவில் கீழே கொடுத்துருக்குறேன். லலிதா திருஷதி சா எப்படி குங்குமம் அர்ச்சனை மகாமேரு பூஜை பண்ணணும் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். அது நிறைய பேர் சந்தேகம் வரும்னா, குங்குமத்தை தூக்கி மேரு மேலேயே கொட்டுறதா இல்லை மேருக்கு முன்னாடி பாத்திரம் வச்சு கொட்டுமா அப்படின்ட்டு. மேருக்கு மேலேயே சில பேர் கொட்டுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் மேருக்கு மேலே எல்லா குங்குமத்தையும் கொட்டிட்டீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மேருடைய தரிசனமே கிடைக்காது, மேலே இப்போ குங்குமத்தையும் விளக்க முடியாது. அப்படி எல்லாமே விளக்கி வைத்தாலும் அடுத்த நாள் எடுக்கும்போது இல்லை ரெண்டு நாள் கழிச்சு அந்த மேருடைய கலரே மாறி போயிடுது. அதை நீங்கள் அப்புறம் அப்படியாவது ஏதோ பாத்திரம் விளக்க பீதாம்பரி மாதிரி பீதாம்பரி போட்டு புளி உப்பு எலுமிச்சம்பழம் விபூதி எல்லாம் போட்டு போனாதான் அந்த கலர் போகுது, அது கூட கிளியராக போகாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, அந்த மேருவுக்கு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க, பூக்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தொன்னை, ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லை ஒரு ஐம்பொன் கப்பு செம்பு தட்டு ஏதாவது ஒன்று வச்சு அதில் நீங்கள் நமகாவோ போற்றியோ தமிழோ சமக்குதமோ எது சொன்னாலும் அப்போ அதில் வந்து நீங்கள் அந்த குங்குமத்தை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் போற்றி நமகாலாம் அஷ்டத்தில் முடிப்பீங்களா, முடிச்சுட்டு கடைசியாக அந்த குங்குமத்தெல்லாம் கலந்து ஒரு பொட்டு எடுத்து அதை பிந்துவுக்கு மேலே வச்சுருங்க. இது பண்ணி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிங்கனாலே போதும். குங்கும அர்ச்சனை இதுவே வந்து சிம்பிளான மெத்தட். இதே தான் மஞ்சள், குங்குமம் இல்லாதவங்க மஞ்சளால் கூட அர்ச்சனை பண்ணலாம். விபூதியும் அம்பாளுக்கு பிடித்தது தான், விபூதியால் கூட நீங்கள் எடுத்து எடுத்து அர்ச்சனை வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த விபூதியை நீங்கள் டெய்லி இட்டுக்கிட்டலாம். வீட்டை சுற்றியும் கூட அந்த விபூதியை வந்து தூவி விடலாம். அது ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தி வாஸ்து சரியில்லை அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் செய்யும். இந்த விபூதியோ மஞ்சளோ குங்குமமோ அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு பெண்கள் வந்து அதை குளிச்சிடணும். அந்த மஞ்சளை வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிப்பது ரொம்ப அட்ராக்ஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு சௌபாகியவதியாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. மஞ்சள் வந்து மங்களகரமானது, அது அம்பாள் பாதத்துக்கு போயிட்டு நமக்கு வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அது ஒன்று வந்து நீங்கள் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் சிம்பிளான மெத்தட். இப்படி தான் அர்ச்சனை பண்ணுறது. பூக்களாக அர்ச்சனை பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக மேருவுக்கு மேலே பூக்களை கொட்டிடலாம். அடுத்த நாள் மேருவுக்கு மேலே இருக்கிற பூக்களை ரிமூவ் பண்ணியிருக்கேன். மேரு மேலே எப்போவுமே வந்து வெறுமனே விடக்கூடாது. அது எப்போவுமே குங்குமம் அந்த பிந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மேருவுக்கு மேலே அது மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அங்கே தான் சிவசக்தி ஐக்கியமான இடம் இருக்குது. அங்கே தான் அம்பாளும் பஞ்சசிம்ஹாசனத்தில் அமர்ந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அஞ்சு பேருமே நான்கு காலும் ஒரு பலகையாக இருக்குது. அவங்க மேலே உட்காந்து ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரியாக தான் அம்பாள் இருக்கின்றாள், உலகத்தை ஆளுகின்றாள், நம் மனங்களை ஆளுகின்றாள். ஒரு ஐதீகம், அதுதான் வந்து ஒரு உண்மை. லலிதா சாஸ்திரநாமத்தில் கூட இப்படி இதாக வருகின்றது. பஞ்ச பிரம்மாசன சித்தாங்கிற நாமம் வந்து நமக்கு சொல்கின்றது. ஆகவே இந்த குங்கும அர்ச்சனை நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவே யந்திரம் வச்சுருக்கீங்க, அம்பாள் சிலை வச்சுருக்கீங்கன்னா நம்ம இப்படியே தான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் யந்திரத்துக்கும் அம்பாள் படத்துக்கும் அம்பாள் விக்கிரகத்துக்கும் அந்த குங்குமம் வச்சுக்கிட்டு தினசரி அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. சும்மா கடையில் கிடைக்கிற குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறத விட நல்ல குங்குமமாக தாழமும் மிரும் அந்த மாதிரி குங்குமமாக வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு நெத்தியில் வச்சுக்கிறது. நெத்தியில் எந்த ஒரு அலர்ஜியும் வராது. நமக்கு குங்குமம் நிறைய பேத்துக்கு குங்குமம் வச்சால் அலர்ஜி வரும், அந்த குங்குமத்தால் ஒரு அலர்ஜி வராது, நல்லபடியாக நமக்கு அந்த நாளும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆன்மீக தகவல்களும் கருத்துக்களும் உங்களுக்கு வேணுமென்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்போ தான் இப்போ ஒரு ஆன்மீக தகவல் பதிவு செய்தாலும் உடனே உங்களை கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.